சமர்ப்பணம். விக்ரம் சாராபாய் போட்ட பிள்ளையார் சுழி. விக்ரம் சாராபாயின் கீழ் அர்ப்பணிப்பு மிக்க குழுவினரால் மிதிவண்டி மற்றும் மாட்டு வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்ட, விண்ணில் ஏவப்பட்ட, உலகை வியக்க வைத்த பாரதத்தின் முதல் ராக்கெட். 57 ஆண்டுகளுக்கு முன்பு நவம்பர் 21, 1963 அன்று திருவனந்தபுரத்தின் புறநகரில் உள்ள தும்பாவிலிருந்து ஒரு சிறிய ராக்கெட் புறப்பட்டு பாரதத்தில் நவீன விண்வெளி யுகத்தின் பிறப்பை அறிவித்தது. பனைமரங்கள் சூழ்ந்த அமைதியான அந்த கிராமம் விரைவில் தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் ஏவுதளம் என்று அழைக்கப்பட்டு பின்பு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் ஆனது. நவீன பாரதத்தின் விண்வெளி பயணத்தின் முதல் மைல் கல்லான பாரதிய விண்வெளி விஞ்ஞானிகளினால் முதன் முதலில் ராக்கெட் ஏவப்பட்ட கதை இது. 1963 வரை யாரும் அறிந்திராத கிராமமான தும்பா எவரையும் பெரிதாக ஈர்த்து இருக்காது. அழகான குடிசைகள், தென்னந்தோப்புகள் மற்றும் அமைதியான கடல் ஆகியவற்றை கொண்ட ஒரு மிகச்சிறந்த கேரள மீன்பிடி குக்கிராமம்தான் தும்பா. இது ஒரு ராக்கெட் ஏவுதளத்திற்கு சாத்தியமில்லாத அமைப்பாகும். இருப்பினும் பாரதத்தின் விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாயின் ஆர்வத்தை இந்த இடம் ஈர்த்தது. செயின்ட் மேரி மாக்டலீனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய கிறிஸ்துவ தேவாலயம் அந்த கிராமத்தில் சரியாக பூமியின் காந்த பூமத்திய ரேகையில் அமைந்திருந்தது. காந்த பூமத்திய ரேகை என்பது நமது பூமியை சுற்றியுள்ள ஒரு கற்பனை கோடு. இது ஒரு காந்த ஊசி. சுதந்திரமாக இடைநிறுத்தப்படும் போது கிடைமட்டமாக இருக்கும் அனைத்து புள்ளிகளையும் இணைக்கிறது. இது விஞ்ஞான ரீதியாக முக்கியமானது. ஏனென்றால் பூமத்திய ரேகை எலக்ட்ரோஜெட் இருக்கும் இடத்தில்தான் காந்த பூமத்திய ரேகை உள்ளது. பூமத்திய ரேகை எலக்ட்ரோஜெட் என்பது பூமியின் மேற்பரப்பில் இருந்து 110 முதல் 120 கிலோமீட்டர் உயரத்தில் வானம் முழுவதும் எலக்ட்ரான்கள் ஒரு ஒளியுடன் ஓடுவதை குறிக்கும். ஆராய்ச்சி ராக்கெட்டுகள் அல்லது விண்வெளி திட்டத்தால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு முதல் ராக்கெட்டுகளும் இயற்பியல், வானியல் மற்றும் வானிலை ஆகிய துறைகளில் ஆராய்ச்சிக்காக இந்த எலக்ட்ரான்களை சோதித்து பார்க்கின்றன. இந்த ராக்கெட்டுகள் ஒரு முழு அளவிலான விண்வெளி திட்டத்தை நிறுவுவதற்கு முன்னோடியாக எடுக்கப்பட்ட ஆரம்ப படிகள் மற்றும் அவற்றை தொடங்குவதற்காக தும்பா சிறந்த இடம் என்று டாக்டர் சாராபாய் உணர்ந்தார். உண்மையில் 8°32′-34″ நார்த் மற்றும் 76°54′-32″ ஈஸ்ட் இல் அமைந்த தும்பாவின் இருப்பிடம் குறைந்த உயரம், மேல் வளிமண்டலம் மற்றும் அயனோஸ்பியர் ஆய்வுகளுக்கு ஏற்றது. ஒரு நல்ல நாளில் டாக்டர் சாராபாயும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் உட்பட சக விஞ்ஞானிகளுடன் தும்பா சென்று அப்போதைய திருவனந்தபுரம் பிஷப்புடன் பேசினர். அவரது இல்லம் சர்ச்சின் அருகாமையிலேயே இருந்தது. பின்பு சர்ச் சபை உறுப்பினர்களுடன் பேசினர். அவர்களிடமிருந்து அனுமதி பெற்றதும் தேவையான ஆவணங்கள் தயார் செய்து கிராம மக்கள் 100 நாட்களுக்குள் ஒரு புதிய தேவாலயத்துடன் ஒரு புதிய கிராமத்தில் குடியமர்த்தப்பட்டனர். பிஷப்பின் வீடு விரைவாக அலுவலகமாக மாற்றப்பட்டது. சர்ச் தொழில் கூடமாக மாறியது. கால்நடை கொட்டகைகள் சேமிப்பு கிடங்களாகவும் ஆய்வகங்களாகவும் செயல்பட்டன. கொஞ்சம் நிதி மற்றும் குறைந்த வசதிகள் தான் இருந்தபோதும் அது அவர்களுக்கு ஒரு தடையாக தெரியவில்லை. ஒரு சில உற்சாகமான இளம் பாரதிய விஞ்ஞானிகள் தங்கள் முதல் ராக்கெட்டை இணைக்க தொடங்கினர். விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான தேசிய குழுவின் தலைவராக இருந்த டாக்டர் சாராபாயால் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இளம் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் அமெரிக்காவின் வர்ஜீனியாவில் உள்ள நாசாவின் வாலோப்ஸ் தீவு ஏவுத ஆராய்ச்சி ராக்கெட்டுகள் இணைப்பது மற்றும் ஏவுதல் பயிற்சி பெற்றனர். ஆரம்பகால விஞ்ஞானிகளில் முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம், மூத்த விஞ்ஞானி ஆரவமுதன் ஆகியோர் அடங்குவர். ஆரம்ப கட்டங்களில் தும்பாவில் கேன்டீன் வசதிகளோ அல்லது உணவுக்கான எந்தவிதமான ஏற்பாடுகளும் இல்லை. எனவே விஞ்ஞானிகள் தினமும் திருவனந்தபுரத்தில் உள்ள ரயில் நிலையத்திற்கு தங்கள் காலை உணவு மற்றும் இரவு உணவிற்கு சைக்கிள் வண்டியில் செல்வார்கள். அவர்கள் மதிய உணவை வாங்கி வந்துவிடுவர். அந்த நாட்களில் ஒரே ஒரு ஜீப் மட்டுமே இந்த திட்டத்திற்காக தரப்பட்டு இருந்தது. அது எப்போதும் அலுவலக பணியிலேயே இருந்தது. எனவே விஞ்ஞானிகள் அந்த பகுதியில் சொந்த தேவைகளுக்கு நடக்க வேண்டும் அல்லது சைக்கிள்களில் செல்ல வேண்டியிருந்தது. பின்னர் ராக்கெட் பாகங்கள் மற்றும் ஆராய்ச்சி உபகரணங்கள் பேலோட்ஸ் கூட மாட்டு வண்டிகளில் மற்றும் சைக்கிள் மூலம் ஏவுதளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தற்போது இவற்றை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில்தான் பாரதம் தனது முதல் ராக்கெட்டான நாசா வழங்கிய
நைக் அப்பாச்சி ராக்கெட்டை தும்பாவிலிருந்து ஏவியது. 6 மாத உழைப்பிற்கு பிறகு நவம்பர் 21, 1963 அன்று பாரதம் தனது முதல் ராக்கெட் ஏவுதலுக்கு தயாராக இருந்தது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் புகழ் பெற்றவர்கள் பலர் இந்நிகழ்ச்சிக்காக அங்கே கூடியிருந்தனர். டாக்டர் ஹோமி பாபா, இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை, மற்றும் டாக்டர் பி ஆர் பிரஷோட்டி, இந்திய வெப்பமண்டல வானிலை நிறுவனத்தின் நிறுவனர், இயக்குனர், கேரள ஆளுநரும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பிஷப்பும் உடன் இருந்தனர். ஏவுதளத்திற்கு ராக்கெட் கொண்டு செல்லப்பட்ட போது அங்கு வீசிய காற்றில் வெப்பம் மட்டுமின்றி பதற்றமும் கலந்து இருந்தது. எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் மோசமாக தொடங்கின. ராக்கெட்டை ஏவுகணை மீது ஏற்றப்பட்ட போது ஹைட்ராலிக் கிரேன் ஒரு கசிவை உருவாக்கியது. எப்படியோ அது மனித சக்தியால் நிலைநிறுத்தப்பட்டது. அடுத்து ஏவுகணத்தின் தொலைநிலை அமைப்பு தவறாக செயல்பட்டது. இது சரி செய்யப்பட்டவுடன் விஷயங்கள் இறுதியாக ஒழுங்காக தெரிந்தன. ஏவுதளத்தை சுற்றியுள்ள இடத்திலிருந்து அனைவரும் வெளியேற எச்சரிக்கை மணி ஒலித்தபோது விஞ்ஞானிகள் குழு அவர்களின் மூச்சை பிடித்து கவனித்து கொண்டிருந்தனர். மாலை 6:25 அந்தி வேளையில் அந்த ராக்கெட் ஒரு கோடு போன்று காற்று மண்டலத்தை கிழித்து கொண்டு மேலெழும்பியதை உலகமே ஆர்வத்துடன் கவனித்து கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அஸ்தமிக்கும் சூரியனின் ஆரஞ்சு நிற கதிர்கள் பிரதிபலிக்க மேலே வானத்தில் ஒரு சோடியம் நீராவி மேகம் தோன்றியது. பாரதம் தனது முதல் கையொப்பத்தை விண்வெளியில் வெற்றிகரமாக போட்டிருந்தது. மிகவும் கடினமான சூழலிலும் இந்த பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. ஏனெனில் அந்த விஞ்ஞானிகள் குழு அர்ப்பணிப்பு உணர்வு, வைராகியம், தேசபக்தி உணர்வு போன்றவற்றுடன் பணியாற்றியது. அவர்களது ஒரே குறிக்கோள், இந்த சவாலான விண்வெளி திட்டத்தில் பாரதம் மற்ற வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக சாதிக்கக்கூடியது என்பதை உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதேயாகும். மறுநாள் டாக்டர் சாரபாய் மகிழ்ச்சியான குழுவை வாழ்த்தியதையும் ஒரு இந்திய செயற்கோள் ஏவுதல் வாகனம் குறித்து தனது கனவு குறித்து அவர்களிடம் பேசியதையும் டாக்டர் கலாம் நினைவு கூர்ந்தார். பின் வந்த ஆண்டுகளில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ அதன் முன்னாள் தலைவரின் தொலைநோக்கு கனவை நிறைவேற்றியது. மட்டுமல்லாமல் உலகமே பொறாமை கொள்ளத்தக்க வகையில் இந்தியாவின் விண்வெளி திட்டங்களை மிக குறைந்த நிதி ஒதுக்கீட்டில் நிகழ்த்தி காட்டியது. 57 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ தலைமையிலான அனைத்து விண்வெளி திட்டங்களின் மையமாகவும் தும்பா உள்ளது. தும்பாவில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் பாரதத்திற்கு ஏவுகணை வாகனங்கள், தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி ஒளி ஒலிபரப்பு மற்றும் வானிலை முன்னறிவிப்புக்கு பயன்படுத்தப்படுகிற அதிக உயர புவிநிலை செயற்கோள்கள் மற்றும் மிகச்சிறந்த தொழில்நிலை உணர்திறன் செயற்கோள்களை வழங்கியுள்ளது. அன்றைக்கு விக்ரம் சாராபாய் போட்ட பிள்ளையார் சுழிக்கு பிறகு இன்று விண்வெளித்துறையில் பாரதம் தற்சார்பு பெற்று விளங்குகிறது.